ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர் டாட் நெட். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கெட் மோர் மணி அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வாங்கிக்கிட்டு இருக்க இந்த இருக்க எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனுக்கு நம்ம வாங்குகிற சம்பளம் அந்த அளவுக்கு பத்தாமல் போகலாம். ஸோ அதனால் நம்ம வச்சுருக்க அந்த அமௌண்ட்டை எப்படி இன்னுமே வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த தான் நம்ம இங்கே வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போது வாழ்க்கைக்கு தேவை பணமா குணமா அப்படின்ட்டு ஒரு பட்டிமன்றம் வைக்கிறாங்கன்னு வைங்களேன். கண்டிப்பாக அந்த பட்டிமன்றத்துக்கு நீங்கள் ஜட்ஜாக இருந்தால் என்ன கொடுப்பீங்கன்றதை கம்மான சொல்லுங்கள். அண்ட் ஒருவேளை நானே அந்த பட்டிமன்றத்துக்கு ஜட்ஜாக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக குணம் தான் அப்படின்னு வந்துட்டு இந்த பட்டிமன்றத்துக்கு வேணால் கொடுப்பேன். ஸோ அது அந்த மாதிரி பட்டிமன்றத்துக்கு வேணால் குணம் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையான வாழ்க்கைக்கு நீங்கள் வரும்போது ஸோ குணம் மட்டத்தையும் வச்சு வேற எங்கேயாவது போய் ஏதாவது ஒன்று வாங்க முடியும்னு கேட்டால் கண்டிப்பாக எதுவுமே வாங்க முடியாது. ஸோ பணம் வந்துட்டு மிக மிக அவசியம் வந்துட்டு வாழ்க்கைக்கு தான். இந்த பணம் நம்ம கைக்கு வரும்போது ஸோ அந்த குணம் மாறாமல் இருக்கணும். ஸோ அந்த ஒரு விதத்தில் நான் வந்துட்டு இந்த பணத்தையும் குணத்தையும் மீன் டைமில் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி நம்மக்கிட்ட இருக்க பணத்தை இன்னுமே வந்துட்டு அதிகப்படுத்துறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ ஒரு குளத்து தவளையாக வந்துட்டு குளத்துக்குள்ளேயே அந்த தண்ணி இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் இந்த தவளை இப்போ எல்லோரும் உள்ளே பறந்து அந்த குளம் வந்துட்டு கெட்டு போக தான் செய்யும். ஸோ நம்மளுடைய பணம் வந்து ஒரு ஆற்று நீர் போல் ஓடிச்சு அப்படின்னா அது இன்னும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப்பும் பண்ணும், அண்ட் நமக்கும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்டர்.நெட் சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பான் நண்பிகள் கண்டிப்பாக இருப்பீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் சொக்கியில் இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்டு வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்துட்டு முதல்ல பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுடைய மைண்டை முதல்ல வந்து மாற்றணும். எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை மாற்ற நினைக்கும் போது என்ன பண்ணணும்னா, எடுத்த உடனே ஃபிசிக்கலாக ஒரு விஷயத்தை மாற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை பற்றி நம்ம மனசில் இருக்கிற எண்ணத்தை மாற்றணும். அதுக்கப்புறமா தான் அந்த விஷயத்தை நம்ம ஃபிசிக்கலாக மாற்றணும். ஸோ அதுக்கு அந்த பட்சத்தில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் மணி மைண்ட். நம்மளுடைய மைண்ட் எப்படி இருக்கணும்னு கேட்டால் ஒரு மணி மைண்டடாகவே வந்துட்டு ட்ராவல் ஆகணும். ஆனால் இந்த மணி மைண்ட் வந்துட்டு பொருட்கள் மேலே மட்டுமே இருக்கணுமே தவிர எந்த ஒரு மனிதனுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு விலையை நிர்ணயிக்கிற அந்த ஒரு உரிமை எந்த ஒரு மனிதனுக்குமே வந்துட்டு கிடையாது. ஸோ அதனால் மனிதர்களை பார்த்து நீங்கள் விலை நிர்ணயம் செய்யக்கூடாது. அதே போல் வந்துட்டு ஒரு பொருளுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு மணி மைண்டு வந்து வைக்கலாம். இப்போது என் கையில் வந்து ஒரு மொபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மொபைல் வந்துட்டு ஒரு 12,000 வைங்களேன். இதை நான் மொபைலாக பார்த்தேன் அப்படின்னா எனக்கு கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வேட்டை பேசும்போது கோவம் வருதுனா டக்குனு போட்டு தூக்கி போட்டு உடைக்கணும் அப்படின்னு தோணும். இல்லை இந்த ஃபோனை எங்கேயாவது வச்சுட்டு மறந்துட்டு வர அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் இதே நான் வந்துட்டு அதை மொபைலில் நினைக்காம ஒரு 12,000 காசு என் கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 12,000 என்னால் தூக்கி வெளில போட முடியுமா? இல்லை அதே 12,000 எங்கேயாவது வச்சுட்டு என்னால் மறந்து வந்துட முடியுமா? ஸோ அந்த இடத்துல நம்ம ரொம்பவுமே கேராக இருக்கும் ஸோ பணத்தை மேலே. அதனால் நீங்கள் பார்க்குற எந்த ஒரு பொருளையும் வந்துட்டு மணியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பொருளை வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு லாஸ் பண்ணவும் மாட்டீங்க. அந்த பொருளை தொலைச்சிட்டு திரும்ப வேறு பொருள் வாங்குறதுக்கு பணம் செலவு பண்ணவும் மாட்டீங்க. இப்படி நீங்கள் இருக்கிற பொருளை அப்படியே வச்சுக்கிட்டு வேறு பொருள் வாங்காமல் செலவு பண்ணாமல் இருந்தாலே உங்கள் பணம் ஒரு பக்கம் வந்துட்டு குறையாமல் இருக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி தான். குறையாமல் இருந்தாலே நமக்கு நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ நம்ம முதல்ல மாற்ற வேண்டியது நம்மளுடைய மைண்டை மட்டுமே தான். ஸோ நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்னென்னா லேர்னிங். நம்ம எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும், எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலும் சரி, இல்லை நம்ம ஏற்கனவே வேலை பார்க்குற கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம புதுசாக தொடங்க போகிற தொழிலாக இருந்தாலும் சரி, ஸோ அதில் நமக்கு தேவை லேர்னிங். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அந்த தொழிலை பற்றி மூக்க மூக்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய இன்கம் வந்துட்டு அங்கே இருக்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு வேலையை வந்துட்டு ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ ஒரு புதுசாக ஒரு தொழில் வந்து தொடங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா, அந்த தொழிலில் இருக்கிற குறுக்கு வழிகள் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல்ல அந்த தொழிலுடைய ட்ராபேக் என்ன, அதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ எப்படிலாம் குறுக்கு வழியில் போனால் சம்பாதிக்க முடியும் அதையுமே வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் இந்த நான் குறுக்கு வழியை சொல்கிறேன் அப்படின்னா வந்து நம்மளை அடிக்க வரவங்ககிட்ட நம்ம வந்து வெறுங்கை நீட்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவன் நம்மளை அடிச்சுட்டு தான் போவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம அவனை திருப்பி அடிக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. அதே போல் நம்மளை ஏமாத்துறவங்களை நம்ம குறுக்கு வழியில் போய் ஏமாத்துறது தவறே இல்லை. ஸோ நம்மக்கிட்ட நல்லவங்களாக இருக்கிறவங்கள கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு நல்ல விஷயத்தையே வந்துட்டு கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த குறுக்கு வழியும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இன்னும் சீக்கிரமாக வந்துட்டு சீக்கிரமாக வர்றதுக்கு தான் இந்த குறுக்கு வழியை தவிர இந்த குறுக்கு வழியை பயன்படுத்தி யாருக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்காக நான் இந்த விஷயத்தை சொல்ல. ஸோ அந்த லேர்னிங் உங்களுக்கு பக்காவாக இருந்துச்சு அப்படின்னாவே, நீங்கள் அந்த தொழிலை பற்றி முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களால் அதிலேருந்து எக்ஸ்ட்ரா மணியை வந்துட்டு உங்களால் கெயின் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த லேர்னிங்கில் இருக்க ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்.
அண்ட் தேர்ட் விஷயமா நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மைண்டை கண்ட்ரோல் பண்ணியாச்சு, அந்த தொழிலை பற்றி முழுக்க நம்ம படித்தோ இல்லை யார்ட்டையும் கேட்டோ தெரிஞ்சாச்சு. ஸோ ரெண்டு விஷயம் பக்காவாக முடிஞ்சு போச்சு. ஸோ மூணாவதாக ஒரு விஷயம் வந்து, இது ரெண்டு மட்டுமே இருந்தால் போதுமா, நம்ம நம்ம கிடைக்கிற பொருளை வாங்குறதுக்கு யாராவது வேணும், இல்லை ஒருவேளை நம்ம கிடைக்கிற பொருளை லிங்க் பண்ணுறதுக்கு யாராவது வேணும் அப்படின்னும் போது, ஸோ கான்டாக்ட் இந்த இடத்துல ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய கான்டாக்ட் வந்து எப்படி இருக்கணும்னா, மேக்ஸிமம் நம்மளை சுற்றி இருக்க பீப்புள்ஸ் எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்மளை யாரும் தெரிஞ்சாதான் அவங்க போய் இன்னொருத்தவங்ககிட்ட சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளை தெரிஞ்சவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்றத தெரியறத விட, நம்ம தெரியாதவங்க ஒருத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு நம்ம யார் அப்படின்னு தெரியணும். ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய ஆன்லைன் நிறைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் நிறையவே இருக்குது. ஸோ அது மூலிமா நீங்கள் உங்களுடைய ஆட்ஸை கொடுக்கலாம், இல்லை அது மூலிமா இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வந்து வாங்குங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்டில் அலைவாகவே இருக்கணும் எப்போ பார்த்தாலும். ஸோ இவர் யார் அப்படின்னு யாருமே வந்துட்டு பெருசாக கேட்கக்கூடாது. உங்களை பார்க்கும்போதே வந்துட்டு, ஸோ இவர் இங்கே பார்த்துருக்கேன், இவர் இந்த மாதிரி வேலையை பண்ணுவார், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சில தொழில்கள் வந்து பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற ஒரு உங்களை பார்த்தோன்னே ஒரு பிராண்டிங் நேம் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் கிரியேட் ஆகணும். அப்படி கிரியேட் ஆக வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இன்கம் வந்துட்டு இன்னும் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் போகும். முக்கியமான விஷயம், உங்களை சுற்றி இருக்க 50 பேருக்கு நீங்கள் தெரியறதை விட உங்களை தெரியாத 10 பேருக்கு தெரிஞ்சால் கூட அந்த 10,000 நாளைக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம கூடவே இருக்கிறவங்க உங்களுடைய தொழிலை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கான காரணம், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு யாராக இருந்தாலும் நம்ம வளரும் அப்படின்னும் போது நம்ம மேலே ஒரு பொறாமை இருக்கும். ஸோ அதனால் அவங்க நமக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. ஆனால் தெரியாத ஒருத்தவனுக்கு யாருனே தெரியாத பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த கான்டாக்டை ரொம்பவுமே வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபோர்த் ஒன்னு போகக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்னென்னா, சேவிங்ஸ். ஸோ சேவிங்ஸ் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது கிணத்துக்குள்ளே போட்ட அந்த ஒரு குப்பை மாதிரி அங்கே தான் வந்துட்டு இருக்கும். அது யாருமே வந்துட்டு எள்ளு எடுக்கவும் முடியாது, அதை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் அதிகமாகவும் முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு பொருளை சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அது பொருளாக இருக்க பட்சத்தில் பிரச்சனை இல்லை. நீங்கள் பணத்தை சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பேங்க்லேயே வந்துட்டு அமௌண்ட்டை போட்டு சேவிங்ஸ்லேயே போட்டு வைக்கிறீங்க, ஒரு 1-2 லட்சம் வருதுன்னா, ஸோ அவங்க கொடுக்குற வட்டியை வச்சு நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டி கூட வாங்க முடியாது பேங்க்கில் கொடுக்குற வட்டியை வச்சு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் லைஃபுக்கு நான் எல்லாத்தையும் நான் இழந்துட்டாலும் இந்த பேங்க்கில் இருக்க இந்த சின்ன அமௌண்ட் வச்சு நான் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி நான் பெரியலாம் வர முடியும் அப்படின்னு நினைக்கிற சின்ன அமௌண்ட்டை மட்டும் பேங்க்கில் போட்டு, அண்ட் மற்றபடி உங்கள்கிட்ட இருக்க எல்லா அமௌண்ட்டையும் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் வட்டிக்கு விடலாம். வட்டிக்கு வர்றது வந்து இப்போது இல்லீகல்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அது உங்கள் திறமை, நீங்கள் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் விட்டு நீங்கள் சம்பாதிக்கிறது, இல்லை வேறு ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிறது, ஸோ ஷேர் மார்க்கெட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துலேயும் நீங்கள் எப்படியாவது இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்துட்டு இன்னுமே வந்துட்டு உங்கள் இன்கம்மை அதிகமாக்கிறதான் பார்க்கணுமே தவிர, நான் சேர்த்து வச்சுக்கிறேன் சேர்த்துன்னா கடைசியில் அது அப்படி தான் இருக்கும், அது எந்த ஒரு யூஸுமே வந்துட்டு ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பண்ணாமல் சம் அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுடைய லைஃப் வந்துட்டு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அது ஒரு வழியாகவே இருக்கும். அண்டு ஃபிஃப்த் ஒன்னாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே பேசிக்காக பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, நமக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கி வாங்கி வீட்டுக்குள்ளே போட்டுறது தான் வந்து நமக்கு பெரிய விஷயம். எல்லாருக்கிட்டையும் ஒரு டிராபேக், முக்கியமாக வந்துட்டு தப்பாக நினச்சக்கூடியது லேடிஸ்கிட்ட இருக்க ஒரு சின்ன டிராபேக்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு மற்ற வீட்டை பார்த்து, ஸோ நம்மளும் வாங்கணும் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கணும், நம்ம வீட்டை யாராவது பார்க்கும்போது நம்ம சொந்தக்காரங்க வந்து பார்க்கும்போது, ஸோ இந்த அளவுக்கு பொருட்கள் வச்சுருக்கீங்களா, இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கிறீங்களா வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு பெருமையாக பார்க்கணும்னு நினச்சி நிறைய பொருளை வாங்கி போடுவாங்க. ஸோ வாஷிங் மிஷின்லேருந்து நமக்கு தேவைப்படாத விஷயங்கள் நிறையவே இருக்கும், அதையுமே வந்துட்டு நிறைய வாங்கி அடிக்க வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, தேவையில்லாத பொருட்கள் வாங்குற செலவை நீங்கள் குறைச்சாலே உங்களுடைய அமௌண்ட் வந்து இன்னுமே உங்கள் கையில் இருக்கும். அண்ட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகி உங்களுக்கான இன்கமும் வந்துட்டு அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டி வாழ்கிறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்தை நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்கலாம், என்ன நீ இஎம்ஐ கட்டலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் பெருசாக இஎம்ஐ கட்டாததுக்கான காரணம் வந்துட்டு என்னுடைய தகுதி அறிஞ்சு நான் எல்லா பொருளையும் வாங்குகிறேன், தட்ஸ் ஆல். அதனால தான் வந்துட்டு இஎம்ஐ கட்டாமல் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போது நீங்கள் ஒரு 50,000 பொருள் வாங்கணும் அப்படின்னும் போது உங்கள் கையில் ஒரு 1 லட்சம் இருக்கணும். ஒரு 1 லட்சத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் 50,000 பொருள் வாங்கினா அது வந்து நியாயமான ஒரு எக்ஸ்பென்ஸ் செலவு நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் கையில் வச்சுக்கிறது 10,000, நீங்கள் வாங்க நினைக்கிறது 1 லட்சம் ரூபா பொருள். அப்போது உங்களுடைய எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் எந்த அளவுக்கு டவுனில் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ அது தெரிஞ்சுமே நீங்கள் போய் கிணத்துக்குள்ளே விழுறீங்க, அதுதான் அந்த இஎம்ஐ நான் சொல்லுவேன். ஸோ அந்த 1 லட்சம் ரூபா பொருளை வாங்கி போட்டுருவீங்க 10,000 கட்டி, ஆனால் மாதம் மாதம் ஒவ்வொரு மாதமும் அதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு ஓடி ஓடி அந்த 25ஆம் தேதி
தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அந்த கஷ்டம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எப்படியாவது அமௌண்ட்டு சேலரி வந்துடணும், இல்லை யார்ட்டே அமௌண்ட் வாங்கி இஎம்ஐ கட்டிடணும் அப்படின்ட்டு அந்த ஒரு பதட்டம் இருக்குது தெரியும். எதுக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம்னு தான் கேட்குறேன். முடியாத ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு நம்மளால். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த வாழ்க்கை தரத்துக்கு வரோம் பார்த்தீங்களா, அந்த 1 லட்ச ரூபா நம்ம கைக்கு வருது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி நம்ம அந்த ஒரு பொருளை வாங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்பென்ஸான செலவு இருக்காது. ஆனால் தேவையில்லாமல் நம்ம பொருள் வாங்கி போட்டு இஎம்ஐ கட்டுற இஎம்ஐ கட்டுறேன்னு நம்மளுடைய சந்தோஷத்தை நம்மளே வந்து உருக்குறைச்சிட்டு போகிறோம் அப்படின்றதான் இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. இதில் கண்டிப்பாக நிறைய பேர் இஎம்ஐ கட்டுவீங்க, அது உங்கள் சைடு வந்து நல்ல விஷயமாகவே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்கு வாங்கியிருக்கலாம், இல்லை முன்னேறதுக்காக ஒரு பொருளை வாங்கியிருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த முன்னேற பொருள் தவிர மற்ற பொருட்களாக இருக்குது தெரியல, அந்த மொபைலாக இருக்கட்டும் இல்லை சம்திங் வேறு ஏதாவது பொருட்களாக இருக்கட்டும், இதெல்லாம் இஎம்ஐயில் வாங்கி மாதம் மாதம் கட்டுறதுக்கு கஷ்டப்பட தேவையே இல்லை. தயவு செஞ்சு உங்கள் தகுதி அறிஞ்சு நீங்கள் எந்த பொருளையும் வாங்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய தரம் உயரும் போது நீங்கள் அந்த பொருட்களை வாங்குங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் எந்த ஒரு நஷ்டமும் வந்துட்டு இருக்காது அப்படின்ற இந்த ஒரு இடத்துல வந்துட்டு நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதுபோல் நீங்கள் மேக்ஸிமம் பொருட்கள் வாங்க தவிர்த்துட்டு லேண்டு வாங்க ட்ரை பண்ணுங்கள், இல்லை கோல்டு வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ கோல்டு மேலேயோ லேண்டு மேலேயோ நீங்கள் போடுற அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்றைக்குமே உங்களை கீழே தள்ளாது. ஏன்னா இது ரெண்டுமே வந்துட்டு எப்பயுமே உயர்ந்துக்கிட்டே தான் போகும், அதனால் உங்களுக்கு அந்தளவுக்கு லாஸ் வந்துட்டு பெருசாக வந்துட்டு இருக்க போகிறதும் கிடையாது. அதைப்போல் நம்மக்கிட்ட இருக்க அந்த ஒரு பணம் எப்படி இருக்கணும் கேட்டால், இந்த பாலில் ஊற்றுற தயிர் மாதிரி இருக்கணும். ஸோ தயிர் பார்த்துருப்பீங்க, இந்த புறமோர் ஊத்துறேன் அப்படின்னு எங்கள் ஊர் சைடில் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போது சின்னதாக தயிர் வச்சுருப்பாங்க, கொஞ்சமாக வச்சுருப்பாங்க, ஒரு பிஞ்ச் ஆஃப் தயிர் வச்சுருப்பாங்க. அந்த கர்டு வந்துட்டு ஸோ ஒரு 10 லிட்டர் பாலில் ஊற்றுவாங்க. ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 10 லிட்டர் பாலுமே தயிராக மாறிடும். ஸோ அதுபோல் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பண்ணுற சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அது நாளைக்கு அந்த 10 லிட்டர் பால் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டை கொடுக்கணும். அந்த மாதிரி ப்ராப்பரான விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அந்த ப்ராஃபிட் எப்படி எடுக்கிறது, ஸோ எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை எடுக்க முடியும் அப்படின்ற வீடியோவும் நான் இன்டெப்த்தாக உங்களுக்கு இன்னொரு செஷனில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்குமே வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் அந்த தண்ணியை உங்களால் ஈஸியாக கீழே ஊற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். ஆனால் அந்த ஒரு டம்ளர் தண்ணியை நீங்கள் 1 ரூபான்னு பாருங்கள். ஸோ 1 ரூபா இருந்தால் கூட நீங்கள் தூக்கி கீழே போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வராது. ஸோ ஒரு சின்ன மணி மைண்டு வச்சுக்கோங்க, ஆனால் அந்த மணி மைண்டு நல்ல விஷயத்துக்காக மட்டுமே வச்சுக்கோங்க. ஸோ பர்சனை நீங்கள் எடை போடாதீங்க, பொருட்களை மட்டுமே எடை போடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ஒரு வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இதன் மூலயமா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சில ஐடியாக்கள் கிடச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக ஒரு சில பேர் இம்ப்ரூவ் ஆனாலும் ஸோ நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எதாவது சொல்ல விரும்பணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அண்ட் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணி அதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நண்பா நண்பிகள் கண்டிப்பாக இருப்பீங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நம்மளுடைய சேனலில் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் விஜய். ஸ்டே சேஃப், பி சேஃப், பை ஃப்ரெண்ட்ஸ்.